பிரதீப், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சிருச்சு. அது வேர்ல்டு கப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா? டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருந்தாவது ஞாபகம் இருந்திருக்கும். தோத்துட்டோம். அடுத்து நமக்கு என்ன? ஐபிஎல் தானே அடுத்து. ரெண்டு சீரீஸ் இருக்கு. இங்கிலாண்டோட டெஸ்ட் ஆட போகிறோம், ஸ்ரீலங்கா கூட வந்து ஒன் டே டி ட்வெண்ட்டி ஆட போகிறோம். ஸோ எப்படி ஒரே டைமில்? அதுதான் இப்போ நம்ம இந்தியா பெரிய டீம். நாங்கள் வந்து எங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுவோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு 40-50 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோன்னு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்ல முடியாது, பட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இடம் இல்லாமல் இருக்கவங்களா செகண்ட் ஸ்ட்ரிங். இப்போ வந்துட்டு அவங்க ஸ்ரீலங்கா கூட விளையாடுறதுக்கு போகிறாங்க. எப்போன்னா இந்த மெயின் பிளேயர்ஸ், இந்த ப்ரைமரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கிலாண்டில் டெஸ்ட் ஆடுறதுக்கு தயாராக இருக்கும்போது. ஸோ அட்ட டைமில் வந்துட்டு ரெண்டு சீரீஸ் அடுத்தடுத்த ஒரு 10 நாள் கேப்பில் இந்த சீரீஸ் முடிஞ்சு அடுத்த உடனே அந்த சீரீஸும் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்றைக்கி நாம் இதைத்தான் டாப்பிக்காக பேச போகிறோம். கிரிக்கெட்டை ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லை கிரிக்கெட்டோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது T20 அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருந்துச்சு. இப்போ அது மாறி போர்டு தான் அது இதற்குரிய ஒரு விலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ஒப்பீனியன் டாக். சரி, ஷோ பார்க்கலாம். பிரதீப், இப்போது ரெண்டு இடத்துல ஒரே டீம் விளையாடலை. இப்போ நம்ம ஜீன்ஸ் படத்தில் மாதிரி டபுள் ஆக்ட்லாம் இல்லை, ஆனால் வேறு வேறு பிளேயர்ஸ் தான் ஆட போகிறாங்க. அதனால் பெருசாக என்ன பிரச்சனை இருந்திருக்க போகுது? ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்கன் போர்டு பிரசிடென்ட் ஷிமி செல்வாலாக இருந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 மேட்ச் தான் கொடுப்போம், நாங்கள் கிஞ்சி கூத்தாடி 6 மேட்ச் வாங்கியிருக்கோம், இதனால் எங்களுக்கு 90 கோடி ரூபா லாபம், இந்தியா மட்டும் மனசு வைக்கலைன்னா எங்களுக்கு இந்த லாபம் கிடச்சிருக்காதுன்னெலாம் பேசியிருக்காரு. ஓகே, இது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒதுக்கி பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது முக்கியமாக பார்க்கணும். இந்த எண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் வந்து T20 டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, எல்லாமே ஸ்ரீலங்காவோட தான் T20 டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. பட் உடனே என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? அதுலேருந்து இப்போ ஒரு 2-3 வருஷமாக ஸ்ரீலங்கன் ப்ரீமியர் லீக் நடத்துகிறாங்க, அதனால் உடனே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டெவலப் ஆயிடுச்சா? கிடையாது. இந்த 90 கோடியும் உடனே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டெவலப் ஆயிருமானா? நிச்சயமாக கிடையாது. கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், இங்கே இம்மீடியட் எஃபெக்ட் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியா வந்து இந்த சிகர் தவன் தலைமையில் ஒரு டீம் அனுப்புகிறாங்க. மீன்வைல் இங்கிலாண்டும் ஸ்டோக்ஸ், ஒரு சீனியர் பிளேயர் ஸ்டோக்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், இந்த மாதிரி 1-2 பழைய பிளேயர்ஸ் மட்டும் இருந்துட்டு ஒரு 9 பிளேயர்ஸை முதல் முறையாக வச்சு ஒரு ஸ்குவாட் அனுப்பிச்சாங்க பாகிஸ்தான் கூட விளையாடுறதுக்கு. ஆனால் அந்த டீம் என்னென்னா பாகிஸ்தானோட ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க, 9 புது பிளேயர்ஸ் போன ஒரு ஸ்குவாடில். ஸோ என்னென்னா இந்த பெரிய டீம்ஸ் அடுத்தடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்டும் சாதகமாக வர ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக ஆப்வியஸ்லி அந்த சின்ன டீம்கள் அவங்களோட கிரிக்கெட் நிச்சயமாக பாதிக்கப்படும். நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் வந்துட்டு அவர் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சொன்னார் அப்படிங்கிற சொன்னீங்க. இதுவே ஸ்ரீலங்காவோட முன்னாள் கேப்டன், வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டன் அர்ஜுனா ரணதுங்க வந்து இது ஒரு பெரிய டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேனாக யோசிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு எம்பதைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி ஓகே என்னது நம்ம டீம் ஒரு இன்டர்நேஷ்னல் டீம், நம்ம தடுமாறிட்டு இருக்கோம், அதனால தானே இந்தியா வந்து இப்படி ஒரு டீம் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அது பிளேயர்ஸுக்குமே கூட அந்த ஒரு எண்ணம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ஒரு மொறையிலேயே இது வந்து ஒரு சீர்குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று, காலங்காலமாக இந்த மாதிரியான மேட்சஸ் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. நம்ம இந்தியா ஏ அப்படிங்கிற மாதிரி டீம் இருக்கும், இல்லை போர்ட் பிரசிடென்ட் 11 அப்படிங்கிற மாதிரி டீம் அனுப்புவோம், அந்த மாதிரி விஷயங்களில் பிளேயர்ஸ் நடக்கும். இல்லை ஒரு பீரியடில் வந்து சுரேஷ் ரெய்னா கேப்டனாக இருந்திருப்பார், கௌதம் கம்பீர் கேப்டனாக இருந்திருப்பார், பங்களாதேஷ் ஜிம்பாபே மாதிரியான டோர்ஸ் போகும். ஆனால் அப்போது சீனியர் பிளேயர்களுக்கு ஓய்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக சீனியர் பிளேயர்ஸ் விளையாண்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சீரீஸில் நாங்கள் ஓய்வு தரோம், ஒரு ஃப்ரெஷ் பிளட் உள்ளே வரணும், ஒரு பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு உள்ள வரணும். இப்போ நம்ம வேர்ல்டு கப் தோத்ததுக்கப்புறம் T20 ஆரம்பிச்சுங்கிறப்போ ஃப்ரெஷ் பிளட் வரணும்னு சொல்லி தான் தோனி தலைமையில் ஒரு டீம் ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ட்ரை கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக மட்டும்தான் இந்த டபுள் பிளேயிங் மெத்தட் பார்க்கப்படுது. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இப்போ முன்னே ஒரு டோர்னமெண்ட்டுக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டூருக்கும் இங்கிலாந்து டூருக்கும் கேப் கிடையாது. இப்போ வந்து 18ஆம் தேதி தான் இந்த டோர் ஆரம்பிக்குதுன்னா அடுத்து August 4ஆம் தேதி வெறும் ஒரு 15 நாள் கேப்பில் இன்னொரு டோர்னமெண்ட் ஆடுது. ஸோ என்னென்னா ஃபினான்ஷியலி ஆப்வியஸ்லி ரெண்டு எல்லா விளையாடுற பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டீமுக்குமே பணம் கொட்ட போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நீ இங்கிலாந்து இந்தியா ஒரு ரெண்டு டீம் வச்சுக்கும், இங்கிலாந்து கூட வைக்கலாம் சொன்ன மாதிரி, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் அடுத்தது செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்த ஆளுகளையே இப்போ திரும்ப T20 வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களோட அந்த பிளேயர் கவுண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பெரிய டீம்ஸ் எல்லாம் இதை வந்து தொடர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி
கொரோனாக்கு அப்புறம் எல்லா போர்டுமே வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க, எங்களுக்கு காசு பத்தல காசு பத்தல, ஈவன் ஆஸ்திரேலியாவே புலம்பிக்கிட்டு இருந்திருக்கு ஃபினான்ஷியலி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக அதுக்கு வந்து ஈடு கட்டுறோம் அப்படிங்கிறத பதில என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 2009 ரெய்னா தலைமையில் இந்த ஜிம்பாவே ட்ரை சீரிஸ் போனாங்க, ஈவன் 2011-12 டைமில் வந்து கம்பீர் தலைமையில் ஒரு நியூசிலாண்டோட இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, கோலியில் தான் மேனேஜ் மேட்ச்ல வாங்குவோம் அப்படி. ஸோ இந்த மாதிரியான டோர் அப்பப்போ நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப ரெகுலராக பார்க்கலாம் அந்த விஷயங்களை வந்துட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கிரிக்கெட்டுங்கிறதே போர் அடிச்சிடும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு இங்கிலாண்டோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை சோதிச்சு பார்க்குறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டீமோட விளையாடிட்டு இருக்காங்க பிளேயர்ஸ். இன்றைக்கி ஒரு இங்கிலாண்டோட ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் பிளேயர் இன்டர்நேஷ்னல் கேமே விளையாடாத ஒரு பவுலர் வந்துட்டு இன்றைக்கி பாபர் ஆசம்க்கும் ஃபக்கர் சமானுக்கும் பவுல் பண்ணுறாருங்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏன் இது திரும்பவும் இங்கிலாண்டுக்கு தான் வந்துட்டு, இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அவழிய சின்ன டீம்களுக்கு எதுவுமே பண்ணாது. நம்ம காமன்வெல்த் கேம்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், லைக் பிரிட்டிஷ் கீழே இருந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதுன்ட்டு. கிரிக்கெட் வந்து வேர்ல்டு கப்னு சொல்கிறதே ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஒரு 16 டீம் வச்சு தான் நம்ம காலங்காலமாக வேர்ல்டு கப் விளையாண்டுருக்கோம். அதில் 8 டீம் நம்ம ஏற்கனவே சாகடிச்சிட்டோம், கென்யா, நெதர்லாந்து, அந்த மாதிரியான சின்ன டீம்களெல்லாம். இப்போது அந்த 8லேயுமே இருக்கிற ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா தனக்கு தானே டிஸ்மெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா ஒரு 3 டீம் தான் இதுக்கப்புறம் சர்வே பண்ண போகுது. அப்போது நாம் எதை நோக்கி ஒரு கேமை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்னொரு பக்கம் திடீர்னு போய் அமெரிக்காவில் போய் கிரிக்கெட் ஆடுறது, இல்லை கிரிக்கெட்டோட வேறு வேறு ஃபார்ம்ஸ், எந்த ஒரு கேமுமே இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணுறதே இல்லை. இப்போ ஃபுட்பால் நீங்கள் நிறைய ஃபுட்பால் மேட்சஸ் பார்த்துருப்பீங்க, எந்த ஃபுட்பால் மேட்ச்லேயுமே அதுக்கான பெரிய ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸே மாற்ற போகிறது இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் ஐஸ் கிரிக்கெட்னு ஆரம்பிக்கிறது, 10-ஓவர் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறது, துபாயில் ஒரு டோர்னமெண்ட் நடத்துனாங்க சிங்கிள் பிளேயர், இது எதுவுமே கிரிக்கெட்டை அந்த கண்ட்ரிக்கு கொண்டு போகிறது இல்லை. கிரிக்கெட்டை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கான எல்லா வேலைகளுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாத்தோட ஸ்டொமக் அறுத்து இருக்கிறது எல்லாத்தையும் இப்போயே சாப்பிட்றலாங்கிற கதை தான் கிரிக்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இது என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்னது அந்த பெரிய டீம்ஸ் இன்னும் இந்த சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி தான், ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவருங்கிற கதை தான் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் அடிப்படையில் அமெரிக்காவில் போய் நடத்துனா அங்கே நல்லா அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், அங்கே வந்து நல்லா புதுசாக ஒரு ஃபினான்ஷியலான ஒரு எய்டு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு T20 டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 10-ஓவர் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்குங்க. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை நோக்கி தான் இந்த ஒரு முடிவும் எடுக்கப்பட்டுருக்கு. இன்றைக்கி சொல்லுவாங்க, இப்போ சொன்னார்ல ஸ்ரீலங்கன் போர்டு, இப்போ ஸ்ரீலங்கன் போர்டு பிரசிடென்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கோடி லாபம் வருதுன்னு. இப்போ டானிஷ் கனேரியா ஒரு ரணதுங்கா மாதிரி ஒரு லெஜெண்டு சொன்னதை வந்து அபத்தம் அப்படிங்கிறாரு. இந்தியன் போர்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கணுமா, நன்றி கடனோடு இருக்கணுமா? ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்கன்னே தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டீமுக்கு இந்தியா ஆனால் அனுப்புறதே பெஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படி கிரிக்கெட்டை வளர்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு வேர்ல்டு கப் நடத்தலாமே ஸ்ரீலங்காவில். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு வேர்ல்டு கப் நடக்குது அப்படிங்கும்போது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2015 பார்த்தா ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து இதை தவிர்த்து எங்கேயுமே நடக்கலை. அந்த டேட்டா எடுத்தோம்னா சிரிப்பாக இருக்குது. 2015 ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு கப், அடுத்து திரும்ப 2022 T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது, நடுவில் 2020 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப், இங்கிலாண்டில் 2019 வேர்ல்டு கப், 13 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 17 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 17 உமன்ஸ் வேர்ல்டு கப், 2020 டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2016 T20 வேர்ல்டு கப், 2016 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப், 2021 T20 வேர்ல்டு கப்பும் இங்கே நடக்க வேண்டியது தான் இப்போ ஓமனுக்கு போகுது. இது போதாதுங்க, 2023 வேர்ல்டு கப்பும் நடக்குது. இப்படி வந்து அந்த லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. ஸ்ரீலங்காவில் கடைசியாக விளையாடி ஒரு 11 ஆகுது ஒரு டோர்னமெண்ட் நடத்தி, சவுத் ஆஃப்ரிக்காவில் 2009 அப்புறம் 2023 ஒரு டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு நியூசிலாந்துலேயோ வெஸ்ட் இண்டீஸ்லேயோ ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாலும் அது இந்தியன் டைம்ஸ் உனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டோர்னமெண்ட்ஸே நடத்துகிறாங்க. ஏன்னா ப்ராட்காஸ்டிங் வேல்யூ, ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு, அதுக்கான ரெவன்யூ தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே ரெவன்யூ நோக்கி தான் போகிறோம். ஆனால் குறைந்தபட்ச எத்திக்ஸ் அந்த கேமில் இவங்க அதுக்கான ஒரு ஈடுபாடு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாகிட்டே தான் வருது. ஐபிஎல்ல எதுக்குன்னே தெரியாத ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக்குங்கிறது முழுக்க முழுக்க ஆட் ரெவன்யூக்காக மட்டும்தான். இப்போ ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுமே ஆட் ரெவன்யூ மட்டுமே நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இதை ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கேமாக இது இருக்குமாங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. ஆப்வியஸ்லி இப்போ ஒரு 10 முன்னாடி இந்தியாவில் வந்து ஃபுட்பால் டெவலப் பண்ணோன்ட்டு வெனிசுலாவும் அர்ஜென்டினாவும் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் இருந்துச்சு, ஏன்னா அர்ஜென்டினா விளையாடுங்கிறது இல்லை, மெஸ்ஸி வராருங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரை பார்க்கும்போது மெஸ்ஸிக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால்
அங்கே சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் 100,000 பேர் போனாங்க. இன்றைக்கி அதே தான், இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கன் டீமே இல்லை, இன்றைக்கி ஸ்ரீலங்கா டீமே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரு மேட்ச் நடக்குது, அதை பார்க்குறக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேனே போகணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற கோலியோ ரோஹித் சர்மாவோ பும்ராவோ போகணும். அப்போ தான் அங்கேயும் அந்த கிரிக்கெட்டுங்கிறது அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அது இருக்கும். ஆனால் இங்கே அது பண்ணலை. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நம்ம இங்கிலாண்டில் உட்கார வச்சுட்டு ஸ்ரீலங்கா நம்ம இவ்வளோ இடம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தவான் வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனி ஒன், பட் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக நம்ம தவறான முடிவு தான் அப்படி ஒரு டீம் அனுப்புறதுங்கிறது. ஸோ நம்ம எல்லாமே ரெவன்யூ நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் இது எந்த வகையில் வந்து கிரிக்கெட்டை எவ்வளோ நாள் உயிரோடு வச்சுருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு தோணும். சரி விடுப்பா, இதே இப்போ ஆரம்பிக்குது ஐபிஎல். நம்ம விளையாட அக்டோபரில் ஆரம்பிக்குது. நம்ம அப்படியே மன் சக்கா போட்டு ப்ளூ சக்கா போட்டுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வேலையை முடிச்சிடலாம். நன்றி. தேங்க்யூ.